தொற்று அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கான தமிழ் சேனல் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சார்ந்த பதிவுகளையும் தமிழ் சார்ந்த நிகழ்வுகளையும் தமிழ் சார்ந்த வரலாறுகளையும் தொடர்ச்சியாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தசரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விழாவோட வரலாறு என்ன உண்மையான வரலாறு என்ன தமிழர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடலாமா வேணாமா இந்த மாதிரியான நிறைய அரசியல் இங்கே பேசப்படுது உண்மை என்ன அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்களும் வைக்கப்படுது நிறைய வந்து பெருமைகளும் சொல்லப்படுது எல்லாத்தையும் தாண்டி தமிழர்கள் இந்த மாதிரியான விழாக்களை கொண்டாடக்கூடாது தமிழர் சார்ந்த மன்னர்களை அழித்த நாளாக தான் இந்தியா முழுக்க தமிழ்நாட தவிர்த்து குறிப்பிட்டு கேரளாவையும் சொல்லலாம் இந்தியா முழுக்க தசரா அப்படின்ற ஒரு நாளாக இந்த ஆயுத பூஜை கொண்டாடப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்படின்னு கொண்டாடப்படுது மற்ற மாநிலங்களில் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன்னனை கொன்று அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த விழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா புஸ்தகத்தை வச்சோம் நிறைய பொருள்களை வச்சும் நம்ம தொழில் செய்கிற அந்த இடத்துல என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து போட்டு எல்லாத்தையும் வச்சு நம்ம அதை கொண்டாடுறோம் இந்த விழா வந்து மற்ற மாநிலங்களில் வேற மாதிரியும் நம் தமிழ்நாட்டில் வேற மாதிரியும் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது தமிழர்கள் இந்த விழாவை கொண்டாடக்கூடாது இது வந்து அரசியல் சார்ந்து நம்மிடம் புகுத்தப்பட்ட ஒரு விழா அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே தமிழர்கள் வந்து மேம்போக்கா ஒரு விழாவை கொண்டாடிடுவாங்களா அப்படின்னு நம்மளோட வரலாறை பார்த்தா உண்மையிலேயே கிடையாது இது வந்து கல்வி சார்ந்த ஒரு திருநாளா நம்ம தமிழர்கள் கொண்டாடும் நம் தலைமுறை சார்ந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து எழுத படிக்க சொல்லித்தரக்கூடிய ஒரு நாளாக தான் அது இருக்குது ஆனால் மற்ற மாநிலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு அரக்கனை சாகடித்த நாள் இது ஒரு அரசனை சாகடித்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க மைசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெண் ஒன்பது நாட்கள் ஒரு அரசனோடு இருந்து அவனை கொண்ட நாளை வந்து அவங்க கொண்டாடுறாங்க ஒரு சில இடங்களில் நம்மளோட அந்த தமிழனோட மிகப்பெரிய ஆளுமையான ராவணனை கொன்ற ஒரு நாளாக சில இடங்களில் சொல்லப்படுது அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் மற்ற மாநிலங்களில் இந்த விழாவை சொல்லித்தராங்க குழந்தைகளுக்கு ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இன்றைக்கும் கல்வி சார்ந்த ஒரு விழாவை தான் இதை தரோம் இந்த விழாவோட வரலாறு கல்வி சார்ந்தான் இருக்க முடியும் நம்மளோட கல்வி எங்கேருந்து தொடங்குச்சி அப்படின்னு பார்த்தா நம்மளோட கல்வி சித்தருக்குகளிடம் இருந்தால் தொடங்குச்சி அந்த ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு எழுதிடலாம் இன்றைக்கி வந்து புத்தகங்கள் நிறைய தொழில்நுட்பங்கள் வர்றதுனால அதை வந்து நம்ம எளிமையாக வந்து உபயோகிக்கவும் முடியும் பாதுகாக்கவும் முடியும் மாற்றிக்கவும் முடியும் அன்றைக்கி வந்து ஓலைச்சுவடிகள் தான் மிகப்பெரிய சாதனமாக இருந்தது தங்களோட கருத்துக்களையும் தங்களோட அந்த செயல்களையும் எழுத்து வடிவமாக அவங்க மாற்றுறதுக்கு ஒலைச்சுவடியை தான் பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு புஸ்தகத்தையும் ஆயுத பூஜைன்னும் போது எல்லாத்தையும் தொடச்சி சுத்தப்படுத்தி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து செய்கிறோம் அதையே வந்து ஐப்பசி மாதம் செய்கிறோம் அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சந்தேகமே இருந்திருக்கூடாது ஐயோ நம்ம வந்து துரோகம் செய்யணுமோ நம்ம தமிழ் சார்ந்த ஒரு விழாவா இதை இல்லையோ இதை நம்ம கொண்டாடுறதுனால நம்ம தமிழர்கள் இல்லையோ அப்படின்ற ஐயம்லாம் நமது வந்திருக்காது உண்மையிலேயே ஆயுத பூஜை அப்படின்றது தமிழ் சார்ந்த விழா தான் அது எப்படி அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் ஏன் வந்து இந்த விழா கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் பாதுகாக்கணும்னா தினமோ இல்லை வந்து ஒரு மாதத்துக்கோ நீங்கள் சுத்தப்படுத்தலாம் ஆனால் ஒரு நூல் ஒரு ஓலைச்சூடியை நம்ம பாதுகாக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் அந்த ஓலைச்சூடிக்கு பிரச்சனை வரும் அது எப்படிப்பட்ட காலகட்டம்னா கோடை காலத்தில் வந்து ஓலைச்சூடிகள் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகாது ஏன்னா வெப்ப நாட்களில் அந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்காது ஆனால் இந்த ஓலைச்சூடி பனை ஓலை அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதங்களில் அடைமழை தமிழ்நாட்டில் பெய்யும் முக்கியமாக அந்த நாட்களில் வந்து ஓலைச்சூடிகளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான செயல்கள்லாம் செஞ்சோம் நம்ம சித்தர்கள் நம்மளுக்கு எந்த விதமாக நம்மளுக்கு வந்து நம்ம கல்வி சார்ந்த பொருட்களை பாதுகாக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அது எப்படின்னா அந்த ஓலைச்சூடிகள்லாம் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு இருந்தாங்க அதை வந்து அந்த ஐப்பசி மாதங்களில் வந்து அதை திறந்து அந்த ஓலைச்சூடியை வந்து நல்லா தொடச்சி எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அந்த ஓலைச்சூடிகள்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து எழுத்துக்கள் ஏதாவது மறைஞ்சிருந்தால் அதை திரும்ப இன்னொரு ஓலையில் எழுதி அதில் இணைச்சி அதை வந்து நம்மளோட வெப்பமான அறைன்னு சொல்லக்கூடிய சமையல் அறையில் வச்சு பாதுகாத்தாங்க அது எப்படி பாதுகாத்தாங்கன்னா அடுப்பங்கரை அதாவது அடுப்பு இருக்கிற அந்த இடத்துல அதுக்கு மேலே ஒரு அமைச்சு அது மேலே ஓலைச்சூடியை வச்சு பாதுகாத்தாங்க நம்மளோட கல்வி சார்ந்த பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு நாளாக அதை வந்து சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்தாங்க இன்னும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கல்வி தான் கொண்டாடுறோம் இந்த கத்தி அப்புறம் இந்த மாதிரியான பொருள்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் இணைக்கப்பட்டது தான் அது உண்மையிலேயே தான் மிகச்சிறந்த ஆயுதம் அப்படின்னு உலகத்துக்கே சொல்லக்கூடிய ஒரு திருநாளாக தான் இந்த ஆயுத பூஜை இருக்குது தமிழ்மொழிக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னா எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் அந்த தமிழ்மொழி நம்மளுக்கு அதை வரலாறு ஏதோ ஒரு வகையில நம்மளை அறியாமலும் நம் பின்தொடரும் மாதிரியான செயலை செஞ்சு கொண்டு தான் இருக்குது அதனால தான் இன்றைக்கும் இந்த விழாவை வந்து நம்ம கல்வி சார்ந்து கொண்டாடுறோம் இல்லைனா நம்மளும் வந்து ஒரு அரக்கனை கொண்டற மாதிரியோ இல்லை வந்து தசரா அப்படின்ற ஒரு மைசூரில் கொண்டாடுற மாதிரியோ நம்ம கொண்டாடுவோம் இன்றைக்கி மட்டும் இல்லை என்றைக்குமே எந்த திருவிழாவையும் எந்த ஒரு திருநாளையும் தமிழன் எந்த ஒரு காரணக்காரியும் இல்லாமல் கொண்டாடியதே இல்லை அதை மார்க்கட்டி சொல்லுங்கள் இனிமேலும் கொண்டாடுவோம் கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதத்தின் பூஜை தான் இந்த பூஜை இதை தமிழர் பண்டிகை என்று மார்தட்டி சொல்லுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் தமிழ் ராஜா